Hi friends, in this video, the 4th example will talk about DFA to Regex conversion. We already have 3 examples. So, rule number 1 is no incoming edge at initial state. This initial state is A, incoming edge. So, 2 edges incoming. Then, we will create additional edge. Create. So, edge is called that is initial. The diagram is just update. So, A on A goes to B, B on B goes to A, then yes, C your state. So A length B ki C ki pod again on A inge, then C on B goes to B. So in the step next step one final state. Or your final state. Next no outgoing edge from final state. A final state A. A la outgoing edge. So A on A goes to B, A on B goes to C. அப்ப என்ன பண்ணோம் இந்த ஸ்டெப் சரி பண்றதுக்கு அண்டி அடிஷனலா ஒரு ஸ்டேட் வரையும் அப்ப q நாட் சோ a ஃபைனல் ஸ்டேட்டா இருந்துச்சு प्रीवियस ஸ்டெப்ல ஆனா இப்ப ஃபைனலா இருக்காது அடிஷனலா நான் ஒரு ஸ்டேட் வரையறேன் வரையிட்டு இங்க புதுசா ஒரு ஸ்டேட் q4 அப்படினு போட்டு அத ஃபைனல் ஸ்டேட்டா ஆக்கிறேன் प्रीवियस டயகிராம்ல கீழ போட்டுப்போம் இங்க மேல போடுறோம் எங்க வேணா போட்டுக்கலாம் லொகேஷன் முக்கியம் இல்ல ஆனா எங்க ஃபைனல் ஸ்டேட் இருந்துச்சோ பழைய ஃபைனல் ஸ்டேட்ல இருந்து இந்த புது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு எட்ஜ் போணும் ஆன் எப்சிலான் மீதி எட்ஜ் எல்லாம் அதே மாதிரியே இருக்கும் சோ a b சோ இங்க c இருந்துச்சு சோ c on b இங்க a on b இங்க then இந்த எட்ஜ் அவ்வளவுதான் சோ இது என்னோட ஃபைனல் டயகிராம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ஸ்டேட் எலிமினேஷன் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க கண்டுபிடிச்ச இந்த டயகிராம்ல இருந்து எந்த ஸ்டேட் எலிமினேட் பண்ண போறோம் அப்படினா b ஸ்டேட் எலிமினேட் பண்ண போறேன் அப்ப உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வரலாம் சரி a ஸ்டேட் எலிமினேட் பண்ணலாமா c எலிமினேட் பண்ணலாமா அப்படி எந்த ஸ்டேட் வேணுமோ எலிமினேட் பண்ணலாம் फ्रेंड्स ப்ராப்ளமே இல்ல கவனமா மட்டும் பண்ணா போதும் அப்ப நம்ம என்ன பண்றோம் சோ ரிமூவ் பண்ண ஸ்டேட்டை தவிர மீதி எல்லாத்தையும் எழுதிக்கிறோம் சோ q0 on epsilon goes to a on epsilon goes to q4 அதுக்கப்புறம் நான் ரிமூவ் பண்ண ஸ்டேட் b அது இருக்கட்டும் தென் இங்க c இருக்கு சோ இதோட ட்ரான்சிஷன்ஸ் இது ஒரே எழுதியாச்சு ஓகே இப்போ என்ன பண்ணனும்னா நான் இந்த ஸ்டேட் ரிமூவ் பண்ணிருக்கேன் b இந்த ஸ்டேட்டை ரிமூவ் பண்ணிருக்கேன் சோ b ஸ்டேட்டுக்கு போற வர எட்ஜ் மட்டும் கவனமா பார்க்கணும் சோ என்ன என்ன எட்ஜ் போகுது ஃபர்ஸ்ட் பாருங்க a on a goes to b again a on a goes to b சோ a ல இருக்கும்போது a வந்தா நான் b க்கு போறேன் B ல போய் என்னால நிக்க முடியாது ஏனா B ஸ்டேட்ட நான் ரிமூவ் பண்ணப் போறேன் அகைன் பாருங்க B on B goes to A சோ B on B goes to திரும்ப A க்கு வந்துறோம் அப்ப என்ன அது A ல ஆரம்பிக்கிறேன் A ல ஆரம்பிச்சு A வந்தால் B க்கு போறேன் B ல இருக்கும்போது அகைன் சின்ன B வந்தா A க்கு வரேன் இப்ப நான் ரிமூவ் பண்ணது B ஸ்டேட்ட ரிமூவ் பண்ணிட்டேன் அப்ப A ல ஆரம்பிச்சு AB வந்தா அகைன் A க்கு வந்துற ஆக மொத்தம் இங்க ஒரு செல்ஃப் லூப் போட்றோம் A ல ஆரம்பிச்சு AB வந்தா A க்கு வந்துற இது முடிஞ்சுச்சு இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பண்றது யாரு இந்த எட்ஜ் சோ c on b எங்க போகுது b க்கு போகுது சோ c on b b க்கு போகுது ஆனா b-ய நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்ப b ல இருந்து வேற என்ன அவுட்கோயிங் எட்ஜ் இருக்கு வேற எங்க போக முடியுது அகைன் b on b a க்கு போகுது அத இந்த எட்ஜ் சோ c on b வந்து b க்கு போயிட்டோம் அங்க இருந்து அகைன் b நான் எங்க போறேன் a க்கு போயிரறேன் அவ்வளவுதான் அந்த ஃப்ளோ மட்டும் பாத் ட்ரேஸ் பண்ணீங்கனா கரெக்ட்டா புடிச்சிரலாம் இப்ப எதை ரிமூவ் பண்ணிட்டோம் b ஐ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்ப நம்ம சொல்ல வரது என்ன c on bb வந்தால் நான் எங்க போறேன் அப்படினா a ஸ்டேட்டுக்கு போயிரேன் இவ்வளவுதான் விஷயம் சோ c on bb வந்தால் a ஸ்டேட்டுக்கு போயிரேன் இப்படி வர விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா கம்பைன் பண்ணி கூட எழுதலாம் தட் இஸ் c on a வந்து a க்கு போகுது c on bb யும் a க்கு போகுது அப்ப இத a bb னு எழுதிக்கலாம் சோ கம்பைன் பண்ணிட்டு இந்த டயகிராம் இங்க வரையும் q0 என்னோட இனிஷியல் ஸ்டேட் q0 on epsilon goes to a on epsilon goes to q4 அதுக்கப்புறம் a on ab goes to itself இங்க c ஸ்டேட் இங்க வந்து on b இப்ப c to a சோ இந்த டயகிராமும் ஒரே டயகிராம் தான் ஜஸ்ட் ஈக்குவலன்ட் டயகிராம் தான் சோ இங்க a இருக்கு இங்க bb இருக்கு அப்ப இது a bb a வந்தாலும் நான் அங்க போறேன் இல்ல bb வந்தாலும் அங்க போறேன் முடிஞ்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா சி ஸ்டேட்டை எலிமினேட் பண்றேன் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றேன் சி ஸ்டேட்டை எலிமினேட் பண்ண போறேன் அப்போ மீதி டயக்ராம்ல வரைஞ்சிருங்க ஸோ Q0 A இங்கே ஆன் எப்சிலான் Q4
இது முடிஞ்சிச்சு தென் ஏ ஆன் ஏபி கோஸ் டு இட்செல்ஃப் இப்போ நம்ம யார் ரிமூவ் பண்ணிட்டோம் சிஏ ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ சிஏ ரிமூவ் பண்ணிட்டா சிலேருந்து போகிற எஜ்ஜியும் வர எஜ்ஜியும் நம்ம டேக்கிள் பண்ணோம் அப்போ நம்ம எங்கே இருக்கோம் இது சிக்கு போகிற எஜ்ஜி இந்த ஒரு எஜ் ஏ ஆன் பி கோஸ் டு சி ஸோ இந்த எங்கே போகிறோம் ஏ ஆன் பி கோஸ் டு சி அதுக்கப்புறம் சிலேருந்து வெளியே போகிற எஜ் என்ன இது ஸோ சி ஆன் ஏ பிளஸ் பிபி எங்கே போயிடும் திரும்ப ஏக்கே வந்துடும் அப்போ சியில் நான் இருக்கும்போது ஏ ஆர் பிபி வந்து நான் எங்கே வந்துடுறேன் ஏக்கே வந்துடுறேன் இவ்வளோதான் ஸோ அந்த ஃப்ளோ ட்ராக் பண்ணால் போதும் இப்போ யாரை ரிமூவ் பண்ணிட்டோம் சியை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்போ எனக்கு என்ன கிடைக்கிது ஏ ஆன் பி மல்டிப்ளைட் பைனா என்ன ஸோ பி இன்டூ ஏ பிளஸ் பிபி வந்தால் நான் எங்கே வந்துடுறேன் ஏக்கே வந்துடுறேன் அப்போ இன்னொரு செல்ஃப் லூப் ஸோ இன்னொரு செல்ஃப் லூப் எப்படி இருக்கும் பி இன்டூ ஏ பிளஸ் பிபி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம் ஸோ இது வரையும் முடிஞ்சிச்சு இப்போ ஃபைனல் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டெப்பில் வி எலிமினேட் ஏ இன்னும் மீதி இருக்கிறது யார் இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட்டை தவிர மீதி இருக்கிறது ஏ ஸோ ஏ எலிமினேட் பண்ண போகிறோம் அப்போ ஏ தவிர எல்லாத்தையும் வரைஞ்சிருவேன் ஏ தவிர இருக்கிறது யார் கியூ நாட் ஒரு ஸ்டேட் கியூ ஃபோர் இன்னொரு ஸ்டேட் இதான் என்னோடய ஃபைனல் ஸ்டேட் அப்போ கியூ நாட்லேருந்து நான் கியூ ஃபோருக்கு போக என்னெல்லாம் வழின்னு பாருங்களேன் ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒன்றுமே இல்லை ஏல ரெண்டு செல்ஃப் லூப் மட்டும்தான் இருக்குது அப்போ நான் கியூ நாட்லேருந்து கியூ ஃபோருக்கு போகணும் அப்படின்னா என்ன ஆப்ஷன் ஒன்று வந்து ஏல இருக்க ஃபஸ்ட்டு செல்ஃப் லூப் ஏபி இது ஒரு ஆப்ஷன் இது இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் என்ன செகண்ட் செல்ஃப் லூப் செகண்ட் செல்ஃப் லூப் என்ன இந்த வேல்யூ தட் இஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பிபி ஸோ ரெண்டுமே செல்ஃப் லூப்பாக இருக்கிறதுனால இதை வந்து ஹோல் பவர் ஸ்டார் ஸோ எப்போல்லாம் செல்ஃப் லூப் வருதோ அப்போல்லாம் ஸ்டார் போடணும் இன்டூ ஒரு எப்ஸிலான் வரும் அது போட்டு அது அதுக்கப்புறம் எப்ஸிலான் வேணாலும் ரிமூவ் பண்ணலாம் இல்லை போடாமல் கூட இருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ ஏபி ப்ளஸ் பி இன்டூ ஏ ப்ளஸ் பிபி ஹோல் ஸ்டார் இதுதான் என்னோடய ஃபைனல் ரிகெக்ஸ் இந்த கொஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை ப்ளஸ் ஒரு மூணு கொஷின் உங்கள் ப்ராக்டிஸுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் டிஓசியில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ 1, 2, 3 ஸோ ஃபஸ்ட் கொஷனோட ஆன்சர் இங்கே இருக்குது செகண்ட் கொஷனோட ஆன்சர் இங்கே இருக்குது தேர்டு இது இங்கே இருக்குது ஸோ டைம் கிடச்சா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் பை